அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் தற்போதைய முதலமைச்சர் அவங்க வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ரேஷன் கடையில் குடும்பத் தலைவர் வந்து ஆண்கள் இருக்கும், அதை குடும்பத் தலைவியை பெண்களாக மாட்டிக்கிடுங்கன்னு சொல்லி நியாய விலை கடைகளில் சொல்கிறாங்க. அது எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த வெப்சைட்லன்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 68 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 28 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 66 வீடியோக்கள், RTI குறித்து 24 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். ஏற்கனவே ரேஷன் கடை குறித்து பல்வேறு கணக்குகள் நம்முடைய சேனலில் எல்லாமே போட்டிருக்கோம். தற்போது வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது PHH கார்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத் தலைவியாக மாற்றினா கிடைக்குன்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தாங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ சர்க்குலேஷன் லெட்டர் எதுவும் கிடைக்கல, ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி குடும்பத் தலைவர் எப்படி மாற்றலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிடிஎஸ் ஹோம் வெப்சைட்டில் வந்துட்டு ரைட் சைடில் வந்தீங்கன்னா குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள். ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து வீடுகளுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த லிங்க் எல்லாமே நம்முடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள், கேப்சர் கோட் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிபி வரும், 300 செகண்ட்ஸ் டைம் ப்ராம்ப்ட் ஆகும். அந்த 300 செகண்ட்ஸ்க்குள்ளே வர ஓடிபியை என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். அதில் வந்து மேலே உங்கள் பெயர் இருக்கும், உங்களுடைய குடும்ப அட்டை எண், எந்த கடையில் பொருள் வாங்குறீங்க அது இருக்கும். சேவை வந்து குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம். இது எப்படி மாற்றணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் அதில் குறிப்பிட விரும்புகிறேன். யாரை குடும்பத் தலைவராக மாற்றினா பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களை இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிறதுல நடவடிக்கையில் எடிட் கொடுத்துருங்க, அவங்கள குடும்பத் தலைவராக மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் அதில் ரைட் சைடில் டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு குடும்பத் தலைவர் தான். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரை இவங்க அவங்களுக்கு என்ன முறை வருமோ, இப்போ வந்து என்னுடைய அம்மாவை குடும்பத் தலைவராக மாற்றிட்டேன் அப்படின்னா அப்பா வந்து அவங்களுக்கு வந்து கணவர்னு சொல்லி மாற்றிட்டேன். இது எடிட் பண்ணும்போது குடும்பத் தலைவருக்கு மற்ற எல்லாருமே என்ன முறைகளோ அதை மாற்றி விட்டுருங்க. நிறைய கார்டில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அதர் உறவுகள்னே இருக்குது. நெல்சன் வந்து இது வந்து அம்மாவுக்கு பையன், ஸோ மகன் சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன். குடும்பத் தலைவர் மாற்றும்போது கண்டிப்பாக புகைப்படத்தை மாற்றிடுங்க. 5 MB தான் இருக்கணும். JPEG, JPG, PNG இது 3 டைப் தான் அன்லோடு. 5 MB இருக்கிற ஃபைல் நல்ல கிளாரிட்டியாக கரெக்டாக சைஸ் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. ரீசன் போடணும், வேலிட் ரீசன் என்னவோ அதை கரெக்டாக போடுங்க. இல்லைன்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து தொழில் ஃபார்மர் எதாவது பண்ணுறாங்க, அவங்களால கரெக்டாக பொருட்களோ எதுவும் வாங்க முடியலங்கிற மாதிரி காரணங்கள் குறிப்பிடுங்க. தமிழ்லையும் குறிப்பிடணும், இங்கிலீஷ்லையும் குறிப்பிடணும். இல்லை இங்கிலீஷில் பண்ணுறதை அப்படியே காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆவணங்கள், அதாவது இதில் வந்து செலவங்களுக்கு அவங்களுடைய கணவர் இறந்துருப்பாங்க, அவங்க வந்து இறப்பு சான்றிதழ் இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அந்த ஆவணத்தை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்து பதிவிட்டு கொடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் உங்கள் ஆதார் கார்டை அடுத்ததான் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிடுங்க. சைஸ் வந்து எல்லாமே 1 MB தான். PNG, GF, JPEG, PDF இந்த 4 டைப் ஆஃப் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். என்னென்ன ஆவணங்கள் இதில் அக்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் அட்டை, இறப்பு சான்றிதழ், விவாதத்து சான்றிதழ், இல்லைனா வருவாய் ஆவலரின் தடையின்மை சான்றிதழ், இந்த 4 ஏதாவது ஆவணம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக் மார்க் கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் வரும். அதை எப்படி செக் பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். செக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை நீங்கள் ஹோம் பேஜில் வந்துட்டு அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். பேஜ் லோட் ஆகுது. என்ன இதில் டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு லோட் ஆகிட்டு என்ன ஸ்டேட்டஸ், அதாவது கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்குது. இதில் விண்ணப்ப பதிவிறக்கத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே ஃபெயிலியர் தான் ஆச்சு, டவுன்லோட் பண்ண முடியலை. அது மேலே எரர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது.
என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.